மலட அண்ணாமலை. ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அரசியல் வானில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜொலிப்பாரா அல்லது சிக்கலில் தவிப்பாரா? அவரது எதிர்காலம் எப்படி இருக்கிறது? தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை 1984 ஜூன் மாதம் 4 பகல் 2 அவரது சொந்த கிராமமான தொட்டம்பட்டியில் பிறந்தார். அண்ணாமலையின் ஜாதகம் விபரீத ராஜயோகம் கொண்ட குபேர ஜாதகமாக திகழ்கிறது. பிரதமர் மோடி கூறிய சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம், பாம்பு கிரக யோகம் ஆகிய 3 யோக அமைப்புகளும் அண்ணாமலைக்கும் பொருந்துகின்றன என்பது ஆச்சரியமான தகவலாகும். அண்ணாமலை ஜாதகப்படி அவர் ஆன்மீக பற்றுள்ளவராகவும் அறிவாற்றல் மற்றும் பேச்சாற்றல் மிக்கவராகவும் திகழ்வார். அதிகார பதவி என்பது அவரை தேடி வரும். அந்த வகையில் அவர் தமிழக சட்டமன்றத்திலோ அல்லது டெல்லி நாடாளுமன்றத்திலோ பதவியேற்பதற்கான கிரக நிலைகள் இருக்கின்றன. தற்பொழுது அவருக்கு 7.5 நடக்கிறது. இதனால்தான் அவர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்கிறார். 2026 வரை அவருக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுவதால் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு 10 அவருக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது. இந்த 10 அவர் அகில இந்திய அளவில் தலைவராக வலம் வருவார். அதாவது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக, பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர்களில் இவரும் ஒருவராக பதவி வகிப்பார். அரசியல் வானில் அவருக்கு உச்சகட்ட வாழ்க்கை பிறவியிலேயே அமைய காத்திருக்கிறது. வெகு விரைவிலேயே அவர் இமயமலைக்கு சென்று அங்குள்ள சாமியார்களிடம் ஆசி பெற்று திரும்புவார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை அகில இந்திய அரசியலாக மாறிவிடும் என்கிறது அண்ணாமலையின் ஜாதகம்.